எம்எஸ்ஆர் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 2024 பிறக்க காத்திருக்கிற காரணத்தினால இந்த வருடம் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்கள் இருக்க போகிறதுங்கிறத என்னோட சேர்ந்து இரண்டு நண்பர்கள் இணைந்து பேச காத்திருக்கிறோம். இந்த 2024 அப்படின்னு பார்க்குற போது இந்த எண்களை மட்டும் நீங்கள் கூட்டி பார்த்தால் தெரியும், இது 8வது நம்பரில் இருக்கும். 2, 2, 4 அப்படிங்கிற வர்றதுனால 2024 8 நம்பரில் இருக்கும். இந்த 8 நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவானுடைய ஆளுமைக்கும் ஆதிக்கத்திற்கும் உட்பட்ட எண்ணாக இருக்கிறதுனால இந்த வருட பலாபலன்களில் அல்லது இந்த வருடம் நேயர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களில் சனி பகவானுடைய ஆளுமைத்தன்மை என்பது சற்று அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஜோதிட விதிகளின்படி இந்த வருடம் பிறக்க போகிற நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தில் பிறக்க காத்திருக்கிற காரணத்தினால இந்த மகம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது கேது பகவானுக்கு சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய பலாபலன்களில் கேது பகவானுடைய ஆளுமைத்தன்மையும் சற்று அதிகமாக காணப்படுகிற லட்சணங்கள் இருக்கிற காரணத்தினால இந்த இரண்டு பெரிய கிரகங்களும் எப்படிப்பட்ட பலாபலன்களை 12 ராசி நேயர்களுக்கு தனித்தனியாக வழங்க காத்திருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் ஒரு சுருக்கமான ஒரு அலசல்ல பார்க்க போகிறோம். இதில் முதல்ல வரக்கூடியது மேஷராசி நேயர்கள். மேஷராசி நேயர்களே, இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்தளவு இந்த 2024 மிக உன்னதமான சிறப்பான அநேக பலன்களை நீங்கள் பார்க்க காத்திருக்கிறீர்கள். எப்படி என்று பார்த்தீர்களானால், உங்களுடைய ராசிக்கு 11 இடத்திலே 10 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய தொழில் காரகன் லாபாதிபதியாக இடப்பெயர்ச்சி பெற்று கும்பத்திலே மிக அதிகபட்ச பலம் பெற்று மூல திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்து பலன் செய்ய காத்திருக்கிறார். நிச்சயமாக உழைத்த உழைப்புக்கு தகுந்தபடி உன்னதமான வளர்ச்சிகளை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் பெரியோர்கள் யாராக இருந்தாலும் நல்ல இடமாற்றங்களை சந்திக்கக்கூடிய காரண காரியங்கள் நடக்கும். ராகு பகவான் ராசிக்கு 12 இடத்தில் வீற்றிருக்கிற காரணத்தால் நீண்ட தூரத்து பயணங்கள், வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்களை வரவு வைத்துக் கொள்ளுவது, இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் வெகுவான முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய தைரிய வீரிய பராக்கிரமத்தோடு பாடுபட்டு வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகள், அது மட்டுமல்ல உட்குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில சுணக்கங்கள் எல்லாம் நிலவரம் மாறி பொருளாதாரத்திலே அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சில குடும்பங்களில் அண்ணன் தம்பி சொந்த பந்தங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால கொஞ்சம் உடல்நிலைகளில் கவனம் தேவை. ரொம்ப லேட்டாக சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் பழக்கத்தை மாற்றிக்கோங்க. ரொம்ப லேட் நைட் சாப்பிட வேண்டியிருந்தால் நான்வெஜ் சாப்பிட்றது, வயிற்றுக்கு ஒவ்வாததை சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது நல்லாயிருக்கும். கூடவே கேது பகவான் 6 இடத்தில் வீற்றிருக்கிற காரணத்தினால எதிரிகளை வென்று காட்டலாம், புதிய தொழில் துவங்கலாம், நீண்ட தூரத்து பயணங்களில் வெற்றி பெறலாம். இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பம்சங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த கல்வி நிலையங்கள் நடத்துகிறவங்க, ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுறவங்க, எங்களைப் போல ஜோதிட வட்டாரங்களில் இருக்கக்கூடியவங்க, தெய்வீகத்தில் இருக்கக்கூடியவங்க, இப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் ஒரு மேன்மை பெறக்கூடிய மக்கள் மத்தியிலே ஒரு புதுமையான ஒரு நல்ல சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு வாழ்வாதாரத்தை பார்க்கின்ற இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் மக்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 2024 புதுசாக கல்யாணம் பண்ண காத்திருப்பவர்களுக்கு வருகிற 22 அப்புறம் வியாழ பகவான் ராசிக்கு 2 இடத்திற்கு செல்லுகிற காரணத்தால் புதுசாக கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கு ஆசைப்படுறது, நீண்ட நாட்கள் தள்ளி போன புது வீடு வாங்கிறது, பால் காய்ச்சறது, இப்படிப்பட்ட அநேக சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த 22 அப்புறம் குரு பயிற்சிக்கு பின்னாடி உங்கள் ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி இந்த 2024 பொறுத்தளவு சனீஸ்வர பகவான் 11 இடத்திலிருந்து லாபத்தை கொடுக்கறதும், 2 இடத்திற்கு சென்றிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தொழில் மென்மையை கொடுத்து பெண்களாக இருந்தால் ஆடை அணிகளை சேர்க்கையை உற்பத்தி பண்ணக்கூடியது, இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறவங்க, பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க மாதிரியெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடியது, இப்படிப்பட்ட அநேக தரப்புகளின் நன்மைகள் நடக்கும். 6 இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் நிச்சயமாக உங்களுக்கு போட்டியாளர்களாக இருந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சரண்டர் ஆவாங்க. எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், இப்படிப்பட்ட எந்த நிலைகளிலும் நீங்கள் தலைதாழ்ந்து போக வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட காலமாக இந்த 2024 இருக்க போறதில்லை. இப்படி பல கோணங்களில் பார்க்கிற போது 2024 மேசத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் உழைத்த உழைப்புக்கு தகுந்து பாடுபடுவதற்கு தகுந்தபடி நல்ல எண்ணங்களோடு கூடிய முன்னேற்றத்தை பார்த்து பயணப்படுகிற பொழுது உறுதியாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். அதற்கு தகுந்த கிரகசாரங்கள் உண்டு.
வாழ்ந்து பாருங்கள். நிச்சயம் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள். பார்ப்போம் நேர்களே, இதுவரை மேசராசி நேர்களுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து ரிஷபராசி நேர்களுக்கு இந்த 2024 ஆண்டு எப்படிப்பட்ட பலாபலன்கள் நடக்கும் என்பதை எனது நண்பர் இனிய அண்ணா மிஸ்டர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் சொல்லுவார்கள். கேட்டு மகிழுங்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு 2024 எப்படி இருக்கும்? பொதுவாகவே இந்த ஆண்டு எடுத்தீங்கன்னா விக்ரமாதித்தன் ஆண்டுன்னே சொல்லலாம். முதல் 6 மாதம் குரு வந்து 12 வீட்டில் இருக்கார். அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு ஜென்மத்துக்கு வரப்போகிறார். ஆக மொத்தம் 6 மாதம் 4 மாதம்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ குரு வந்து உங்களுக்கு இப்போ விரயத்தில் இருக்கிறதுனால பண உறவு இல்லாமல் விரயம் இருக்குமா? அதே மாதிரி குருவை விட்டு ராகு விலகினதே ரொம்ப சந்தோஷம், விரயம் சுப விரயம் அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா அந்த ராகுவோடு சேர்ந்து குரு இருக்கும்பொழுது உங்களுக்கு மருத்துவ செலவுன்னு நிறைய பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு சனியும் இப்போ ஆட்சி பெற்று கும்பத்தில் இருக்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு சுபமான ஆண்டாக இருக்கும். நல்ல வேலை, இடமாற்றம், தொழில் மாற்றம், அதே மாதிரி உங்களுக்கு ஜென்மத்துக்கு குரு வரும்போது வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ, இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன் சார், எனக்கு விசா கிடைக்கல, கை கெட்டினது, வாய் கெட்டாமல் இருந்தது, ஈவன் கடந்த வருடம் கூட 3 ராஜகிரகங்கள் மாறிச்சு, இதோ கிடச்சிரும், இப்போ கிடச்சிரும், அப்போ கிடச்சிரும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களும் எதிர்பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையே, இந்த ஆண்டாவது எங்களுக்கு கிடைக்குமா? ஆனால் குரு ஜென்மத்துக்கு வர போகிறாரே, ஜென்மராமர் வனத்திலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னா அந்த ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டே நீங்கள் ஜாதகம் பார்க்க முடியாது. ஸ்தான பலம் உள்ள கிரகங்கள் வேறு, பார்வை பலம் உள்ள கிரகங்கள் வேறு. அப்படி குருவுக்கு வந்து 5ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் ரிஷபத்துக்கு ரொம்ப அற்புதமான இடம். குடும்பத்தில் மன நிம்மதி, சந்தோஷம், வீடு, தனம் இப்படின்னு உயர்வாக இருக்கும். ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பண வரவு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு சுபமாக இருக்கும். இதுவரைக்கும் மேலதிகாரிகள் தொல்லை இப்போ இருக்காது. அதே நேரத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு நிச்சயமாக வரும். கடந்த 4-5 வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரமோஷன், அதில் வந்து நல்ல வருமானம், மன நிம்மதி, கடன் கட்டுக்குள் அடங்கும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து இது அற்புதமான ஒரு வருஷமாக இருக்கும். சார், சுக்கரனுடைய வீடு தானே, அந்த வீட்டுக்கு குரு போக போகிறார். அந்த குரு போகும்போது சுப பலன்களை கொடுப்பார். நகை வாங்கலாமா? வாங்கலாம். புடவை எடுக்கலாமா? எடுக்கலாம். இதுக்கெல்லாம் ஆதாரமாக அந்த பணம் இருக்குது இல்லைங்களா, பணம் சேமிக்கலாம், கடன் கொடுக்கலாம். இப்படி சுப பலன்கள் கொடுத்துட்டு போனாலும் உடல் ஆரோக்கியம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நிறைய நேரம் உழைப்பீங்க, அந்த உழைக்கிறதுனால உங்களால் நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. வெளிநாட்டு வாய்ப்பு வந்தால் தயவு செஞ்சு நீங்கள் மிஸ் பண்ணாமல் கிளம்புங்க. ஊர் விட்டு ஊர் போனாலே உங்களுக்கு மன நிம்மதி வரும். இத்தனை நாள் இவ்வளவு உழைப்பை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தீங்க, எப்பெல்லாம் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் சார், அந்த சந்தர்ப்பத்தை நான் உபயோகப்படுத்திக்கணும், இதுதான் சரியான நேரம். தொழில் பண்ணுறீங்களா? தாராளமாக செய்யலாம். எக்ஸ்பென்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். கடன் வாங்கி செய்யலாமா சார்? தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு உழைப்புக்கேற்ற உயர்வு வரும். ஆக இந்த 2024 ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்தேகங்கிறத விட்டுட்டு உழைப்பையே நீங்கள் உயர்வுக்கு மூலதனமாக வச்சு உழைச்சிங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு பொன்னான ஆண்டாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். இவ்வளவு நேரம் ரிஷப ராசிக்கு மூச்சு விடாமல் சொல்லியிருக்கேன். இப்போ இதையெல்லாம் என்னுடைய அண்ணன் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் ரொம்ப விளக்கமாக மிதுன ராசிக்கு சொல்ல போகிறார். மிதுன ராசி நேயர்கள் அதையெல்லாம் அவர் சொல்கிற மாதிரி செஞ்சு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. என்ன சொல்கிறாருன்னு நானும் தான் பார்க்குறேன். எம்எஸ்ஆர் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தா மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல வருஷமாக இருக்க போகிறது. நம்ம நிகழ்ச்சியில் தொடக்கத்திலேயே நம்மளுடைய ராமலிங்கம் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக சொன்னார், இந்த ஆண்டுடைய கூட்டுத்தொகை என்ன, 2024 தான் 8 வருதே, சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வருதே உண்மை. ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய இந்த ஆதிக்கம் பெரிய கொண்டாட்டத்திலேயே கொண்டு வந்து கொடுக்கறது. ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் அந்த சனி பகவான் இருக்கார்,
பாக்கிய சனி. வாழ்க்கையில் ஏற்கனவே அஷ்டமத்து சனியில் நிறைய கஷ்டப்பட்டு இருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த 2024 பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க போகிறார். குறிப்பாக வேலை விஷயங்களில் ஒரு பெரிய வளர்ச்சி இவர்களுக்கு காத்துருக்கு. நிறைய தடைகள் கடந்த காலகட்டத்தில் இருந்த வேலை பறிபோச்சு, குடும்பத்தில் இருந்த தாய் தந்தை யாரோ ஒருவருடைய இழப்பெல்லாம் பலருக்கு ஏற்பட்டது. அப்படி இருந்த காலகட்டத்தில் இந்த பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் முதல்ல வேலை விஷயத்தில் மிதுனராசிக்காரர்களுக்கு நன்மையை தரார். ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் எனக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு அற்புதமான நேரம். இப்போ முயற்சி பண்ணுவோம், ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீரியடாக இது இருக்க போகிறது. ராசிக்கு அதிபதியாக இருக்கிற கிரகம் என்ன? மிதுனராசிக்கு புதன் தான் அதிபதி. அந்த புதன் கிரகம் இப்போ 6 இடத்துல சுக்கரனோட சேர்ந்திருக்கார். ரொம்ப விசேஷம், இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதனால் வரைக்கும் வேலை இல்லை, வெளியே தலைகாட்ட முடியலை அப்படின்னு இருந்த இளைஞர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. 7 இடத்துல சூரியனும் செவ்வாயும், நிறைய விஐபிக்கள் இப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு நெருக்கமாக போகிறாங்க. நிறைய ஃபீல்டில் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க. உங்கள் ஃபீல்டில் யார் பெரிய ஆட்களாக இருக்காங்களோ, சமுதாயத்தில் யார் பெரிய ஆட்களாக இருக்காங்களோ அவர்களுடைய தொடர்பு கிடைக்க போகிறது. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். இதில் 7 சூரியன் இருக்குது சார், அது பாதகஸ்தானம் ஆச்சு சார் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கை, 7 சூரியன் இருக்கிறது உண்மை, 9 சனி இருக்கிறது உண்மை. அப்போ இந்த ரெண்டையும் கூட்டி பார்த்தோம்னா அப்பாவுடைய உடல் நலத்தில் நம்ம அக்கறை எடுத்துக்கணுமே, இந்த காலகட்டத்தில் தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதே போல் சுகஸ்தானத்தில் கேது, 4 கேது, 10 ராகு. பொதுவாக இந்த சர்ப்ப கிரகங்கள் அப்படி இருக்கிறது ரொம்ப விசேஷம், மிகுந்த நன்மையை நமக்கு தரும். ஆனால் சுகஸ்தானத்தில் கேது இருக்கும்போது இப்போ விநாயகரை கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா நம்ம அம்மாவுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகள் வராதபடி காப்பாற்றுறதுக்கு விநாயகர் அனுக்கிரகம் பண்ணுவார். படிக்கிற மாணவர்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னா, காலேஜ் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா படிக்கணும்னா இப்போ விநாயகர் நமஸ்காரம் பண்ணணும். இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்குது. இது மிருகசிரீஷம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த பலருக்கு இப்பொழுது வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் மிருகசிரீஷம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவங்களுக்கு, திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு. 10 பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் அமர்ந்திருப்பது நல்ல வேலை வாய்ப்பு. உணர்பூசம் நட்சத்திரத்தை சொல்லுவாள் கேட்கவே வேண்டாம், லாபத்தில் குரு, வாழ்க்கையை உயர்த்தி விட போகிறார். ஃபினான்ஷியலாக நல்லா இருப்பீங்க. கல்யாணம் இது வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குரு 12 போன பிறகும் சுபவிரயமாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வருஷமாக மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு இருக்குது. என்ன பரிகாரம் பண்ணலாம்? ஒரு சின்ன சின்ன சிரமங்கள் கூட எங்களுக்கு வரப்படாதே, என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. சொல்லட்டுமா என்ன பண்ணணும்னா, திருவண்ணாமலை கிரிவலம் வரணும். சூரியன் செவ்வாய்கிற நெருப்பு கிரகங்கள் எங்கே சேர்ந்துருக்குன்னு உங்களுக்கு பாருங்கள். அப்போ அக்னி தத்துவத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். திருவண்ணாமலை கிரிவலம் வந்தால் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகுந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது, ரொம்ப நல்லா இருக்க போகிறது. வாழ்த்துக்கள். மிதுனராசியுடைய பலன்களை நான் சொல்லிட்டேன். இப்போ கடகராசிக்காரங்க காத்திருக்கீங்க, எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு வளமான எதிர்காலமாக எப்படி இருக்க போகுது உங்களுக்காக சொல்வதற்காகவே, இந்த கடகராசியை பற்றி உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறதுக்காக நம்முடைய அன்பர் ராமலிங்கம் ஐயா காத்திருக்கார். அவர் வாயினால் பலன்களை கேட்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அவர் இப்போ உங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறார். இந்த கடகம் ராசி நேயர்களுக்கு 2024 புது வருடம். இந்த வருடம் முழுவதும் 12 மாதங்களில் நீங்கள் கொண்டாடுகிற கொண்டாட்டங்கள், முயற்சிகள், வெற்றிகள் இவர்களுடைய அளவுகோல் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்குற போது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். எடுத்த உடனே நீ பார்க்க வரவங்களாகட்டும், பொதுவாக எங்கேயாவது பார்க்குறவங்க கூட என்ன சார் அஷ்டமச்சனி எப்படி சார் இருக்கும்னு கேட்குறீங்க. அஷ்டமது சனி என்பது கடகராசி நேயர்களுக்கு உண்மையாகவே நடந்து கொண்டிருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை நினைத்து பயம் கொள்ளுவதை தயவு செய்து விட்டு விடுங்கள். உங்கள் பயம்தான் உங்களுக்கு அட்டமத்து சனி, வேறு ஒன்றுமே இல்லை. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கிரக பெயர்ச்சிகளும் உங்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கவோ அல்லது மிகப்பெரிய அளவில் கொண்டு உட்கார வைக்கவோ அது அளவு என்பது ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னு கேட்டால் உங்களுடைய அடிப்படை ஜாதகமே மிக முக்கியம் என்பது தான் இதில் உண்மையான கருத்து. இருந்தாலும் இந்த வருடம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருப்பது என்பதை பொறுத்து சில பலன்களை பார்க்கிற போது, இதில் முக்கியமாக சொன்னீங்கன்னா 3 இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இந்த கேது பகவான் 3 இடத்தில் போய் அமர்ந்த இடத்தை கவனிச்சிங்கன்னா கன்னியாராசி. இந்த கன்னி என்று சொல்லக்கூடியது புத பகவானுடைய அம்சம். இருப்பதிலேயே 9 கிரகங்களில் இளைய கிரகம் என்று சொல்லி வர்ணிக்கப்படுகிற ஒரு கிரகம். அப்படிப்பட்ட இளைய கிரகமாக இருக்கப்பட்ட புத பகவான் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு
இந்த பள்ளிக்கூடத்து வாழ்க்கையை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகணும்னு இஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு கோர்ஸுக்காக காத்திருக்கிறது, பரீட்சை எழுதி ஃபெயில் ஆகிட்ட சார் திரும்ப ட்ரை பண்ணலாமான்னு எடுத்துட்டு காத்திருக்கிறது, இப்படிப்பட்ட நிலைகளில் வாழுகின்ற இளம் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக கன கச்சிதமாக இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு, நினைச்ச கல்லூரிகளுக்கு உள்ள நுழைகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிற காரணத்தினால ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய மோட்சகாரகனாக இருக்கக்கூடிய உங்களுடைய நிலை, உங்கள் உயரம் என்ன என்பதை நீங்கள் அலர்ந்து பார்த்து அதுக்கு தகுந்தபடி முடிவுகள் எடுக்கக்கூடிய சக்தி மனப்பான்மை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நிறைய இடங்களில் பிரச்சனை என்ன, நம்ம எவ்வளோ பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு தெரியாமல் அகலக்கால் வச்சு சிக்கி திணறிதான கஷ்டத்தை வரவழைச்சிக்கிறோம். இப்படிப்பட்ட கஷ்டங்களை வரவழைத்து கொள்ளுகின்ற நிலைகளிலிருந்து தப்பித்து கொள்ளுகிற வாய்ப்புகளும் அந்த ஞான உதயமும் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு 2024 இந்த கேது பகவான் மூலமாக அறிவுறுத்தல் நடக்கும். கண்டிப்பாக இது ஒரு மன வளர்ச்சிக்குடைய காலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதே போல 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிற போது ஒரு சில நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பயணங்கள் வெற்றி பெறும், நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களின் மூலமாக பிரயோஜனமான தகவல், முன்னேற்றங்கள், பொருளாதார அபிவிருத்தி உயர்வுகள் எல்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக இருக்கிறதுனாலையும் சில வெட்டி செலவுகள், வீண் செலவுகள் பண்ணிடக்கூடாது. ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க, நல்ல பில்டராக பார்த்து போகிறது, நல்ல நிலத்தை பார்க்கறது, ஒன்றுக்கு ரெண்டு அட்வைகேட்டை கொடுத்து வாங்கிறது, இப்படிப்பட்ட ஒரு தாத்பரியமாக ஒரு ரூல் படி என்ன பண்ணணுமோ இதை நீங்கள் கட்டாயம் கடைப்பிடிக்கணும். தப்பு நீங்களாக பண்ணிடக்கூடாது. தப்பு இல்லாமல் ஒரு காரியத்தை நடத்துவதற்கு நீங்கள் முயற்சிக்கணும். காரணம், ராகு பகவான் 9ல் வீற்றிருக்கிறார். இதே போல உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் அப்பான்னு சொல்லக்கூடியவங்க, ஒரு 50 வயதுகளை கடந்திருக்கக்கூடிய வயதுகளில் இருக்கக்கூடிய தகப்பனார்களின் உடல்நிலைகளில் கவனம் வைக்கணும். ஏதாவது இந்த கால்வலி, கைவலி, குடல் வியாதிகள், ஜீரண கோளாறுகள், நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட வியாதிகள், இவைகளெல்லாம் ஏற்பட்டு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் வரும். இருந்தாலும் இவைகளெல்லாம் உங்களுடைய பொருளாதாரத்திற்கு உட்பட்டவைகளாக, கட்டுப்பட்டவைகளாகவே இருக்கும். இதில் இன்னொரு பெரிய அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி நடக்க காத்திருக்கிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வர காத்திருக்கிறார். பரமகுரு 10ல் வர பதவிகள் பறிபோகும் என்ற வார்த்தைகளிலிருந்து தப்பித்து கொண்டு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நிரந்தர லாபத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற நிலைகளுக்கு உங்கள் ஜாதகத்தின் மூலமாக வாழ்க்கையை பார்க்க முடியும். அப்ப நிரந்தர லாபங்கள் என்று சொல்லுகிற போது, லாபம் என்று எடுத்துக்கொண்டாலே சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும், இந்த சமுதாயத்தில் புகழ் கிடைக்கும், உங்கள் தொழில் வளரும், புதிய கிளைகள் துவங்கலாம், புதிய மனிதர்களை சேர்த்து கொள்ளலாம், பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கலாம், இப்படி எங்கே வேணாலும் போய் நீங்கள் தொழில் பண்ணலாம், ஜெயிக்கலாம். இப்படிப்பட்ட தன்மைகளோடு கூடிய தொழில் வளர்ச்சி, லாபங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2024 உங்களுக்கு கனகச்சிதமாக நடக்கும். அதே குரு பகவான் 11ஆம் இடத்துல போய் சுக்கரன் வீட்டில் போய் அமர்கிற காரணத்தினால கல்யாணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை, மனம்போல் மாங்கல்யம் என்று சொல்லுகின்ற நிகழ்வை ஒட்டி உங்களுடைய மனப்பூர்வமான திருமண வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும். குழந்தை பேறு பெற்றுக் கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களுக்கு தங்க நகை, இப்படிப்பட்ட அந்த அணிகலன்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இது கூடவே 8ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய நீதிமானாக எதையும் செய்தால் இது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற நிலைகளிலே உங்களுக்கு நல்லபடியாக உங்களை கவனித்து கூட்டிகிட்டு போகிற கண்ட்ரோலர், அதாவது ஒரு BMW கார் வச்சுருந்தாலும் பிரேக் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியாதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுமோ, அதுபோல் வாழ்க்கை என்பதில் சில நேரங்களில் நமக்கு சில அறிவுறுத்தல், பெரியவர்களுடைய ஆலோசனைகள் தேவை என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுவதற்கு சனி பகவான் 8ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு அங்கங்கே ஒரு செக் வச்சு உங்களை அனுப்பி வைப்பார். இதில் நட்டங்கள் வந்து விடாது, தடைகள் ஏற்பட்டு நீங்கள் நொந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வாதாரத்தை இந்த 2024 இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ தான் அன்பர் நம்ம பஞ்சராஜ் சார் சொன்னாங்க, சூரியனும் செவ்வாயும் தனுசூல போய் வீற்றிருக்கிற காரணத்தினால இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன நன்மை என்று பார்க்கிற போது, இந்த சூரியனும் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் சேர்கிற போது எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், துக்கம், துயரம், தரித்திரங்கள், இவைகளிலிருந்தெல்லாம் நீங்கள் நிரந்தரமாக இந்த வருடம் முழுவதும் 12 மாதங்களும் விடுபட்டு வாடுகின்ற நிலைகளை கண்டிப்பாக இந்த 2024 நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும். ஆக இப்படிப்பட்ட இந்த 2024 இருக்கக்கூடிய கிரகசாரங்களை பொறுத்தளவில் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய, உங்களை புரிந்து கொண்டு நீங்கள் செயலாற்றி வெற்றி பெற்று பெயர் புகழ் வாங்கி
இன்னும் சொல்ல போகிறோம்னா பெரிய பெரிய பதவிகள் இருக்கக்கூடியவங்க, அரசியலை அலங்கரிக்கக்கூடியவங்க, இந்த 2024 தேர்தல் எல்லாம் வரப்போகுது. இதுல வந்து மிகப்பெரிய அளவுக்கு கடகராசிக்காரங்களுக்கு சீட்டு கிடைச்சா நீங்க ஜெயிச்சு கூட காட்டிடுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்பை தன்மையுடைய ஒரு பெயர் புகழை எடுக்கக்கூடிய, வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணக்கூடிய, நான் யார் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட பல நிலைகளில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொண்டு, ஒரு இஷ்டமான கஷ்டமாக இருந்தாலும் அதை இஷ்டப்பட்டு எடுத்துக்கொண்டு வாழ்கிற இஷ்டமான வாழ்க்கையாக பார்க்கக்கூடிய புனிதமான நல்ல வாழ்க்கையாக இந்த 2024 இருக்கும். வாழ்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இதுவரை கடகராசிக்கு உண்டான பலன்களை எனது மூலமாக நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இதே போல அடுத்து சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை பற்றி எனது அருமை அண்ணன் திருவாளர் மிஸ்டர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் வழங்குவார்கள். கேட்டு மகிழுங்கள். 2024 சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்மராசியில் இருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏழாம் இடத்துல வந்து சனி உங்களுக்கு ஆட்சி பெற்று போகிறார். எட்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு குருவோட வீட்டில் இருக்கார். ஒன்பதாம் வீட்டில் குரு இருக்கார். ஆனால் மே மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குருவனுடைய பார்வை உண்டு உங்கள் ராசிக்கு. அதுக்கப்புறம் சார், பார்வை குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீடான கன்னிக்கு பார்வை வந்துடும். ரிஷபத்துக்கு வந்த உடனே ஐந்தாம் பார்வையாக இருக்கும். குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய இடம் சுபமான இடமாக இருக்கும் சார். எவ்வளவுதான் பிரச்சனை இருக்கட்டும் சார், வீட்டில் வெளியே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டில் வந்த உடனே நிம்மதி வேணும் சார். அந்த வீட்டில் நிம்மதி இருந்தால் வெளியே ஜெயிச்சிடலாம். ஆக இரண்டாம் இடத்துல கேது இருக்கே சார், அது எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு பார்க்குறார். குரு பார்க்கும்போது தீர்த்த யாத்திரை, பக்தி யாத்திரை எல்லாமே போகலாம். மனைவியோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நான் சில நேரத்தில் குடும்பத்தில் வந்து தோற்கணும், தோற்றால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். எல்லா இடத்துலையும் நீங்கள் வெற்றி பெற்று இருந்தீங்கன்னா அது அனுபவத்தை கொடுக்காது. அனுபவம் தான் மிகப்பெரிய பாடம். இந்த காலகட்டம் அனுபவ காலம். இந்த காலகட்டத்தில் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியில் இருந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் மிக ஜாக்கிரதையாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். ஏன்னா சனியும் செவ்வாயும், ராகுவும் செவ்வாயும், குருவும் செவ்வாயும், இவர்களெல்லாம் சந்திக்க போகும் காலம். அது மட்டுமல்ல, குருவும் வக்கரமாக போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள் நிதானமாக தெளிவாக முடிவெடுத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அது வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுற இடமாக இருந்தாலும் சரி, உங்கள் வியாபாரம் அத்தனையுமே ரொம்ப கடன் கொடுக்காம நிதானமாக முடிவெடுத்து தெளிவான வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு கொள்ளுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் உங்களுக்கு உதவியர்கள் பேரெல்லாம் நீங்களே எழுதி வச்சுங்க. அவங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. புதிய சரவுண்டிங், புதிய வாழ்க்கை, புதிய வட்டம் அமையும். அந்த புதிய வட்டம் வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம் வரும். யாரால் அதிக லாபம் வருகிறதோ அவர்களாலேயே பிரச்சனைகள் வரும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலம். அதில் பயணத்தில் கவனமாக இருங்க. இரவு பயணம், இரவில் சாப்பிட்றது நிதானமாக சாப்பிடுங்க, கண்டதை சாப்பிடாதீங்க. தூக்கம் அவசியம். எவ்வளோக்கு எவ்வளோ தூக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. எல்லாத்த விட குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. ஆகவே குற்றம் பார்க்காதீங்க. குடும்பத்தில் விட்டு கொடுங்க, பார்ட்னர்ஸில் விட்டு கொடுங்க. எல்லாத்துலேயுமே நிதானமும் பொறுமையும். உங்கள் வாக்குகளை நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு வாக்குகள் வந்து சேரும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரகசியம் நான் சொல்ல வேண்டியது சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் யோசிப்பீங்களே, நல்லா யோசித்து வெற்றியான முடிவுக்கு வழிகோலுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? என்னுடைய நண்பர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் அந்த கன்னி ராசிக்கு சொல்லும்போதே ரொம்ப அருமையாக இருக்கும். நானும் உங்களோட சேர்ந்து கேட்குறேன், பார்ப்போம் என்ன தான் சொல்கிறார். ஐயா வந்து ரொம்ப அருமையாக சொல்லிகிட்டு இருந்தார். சிம்மராசி பலன்களை கேட்கும்போது அந்த ஏழில் சனி இருக்காரே, அதனுடைய நீங்கள் விளைக்கின தருணங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது கன்னிக்கு அதிபதி யார்? புதன் பகவான். அந்த புதன் பகவான் இப்போ எப்படி இருக்காருன்னா, இவாளுடைய சகாய ஸ்தானத்தில் இருக்கார். புதனும் சுக்கிரனும் சேர்ந்து மூணாம் இடம். இவங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு அமைப்பில் புதன் பகவான் போய் உட்காரது. இவங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். உள்ளங்கை நெல்லிக்கை நீனா அப்படி. இந்த மூன்றாம் இடத்துல வந்து இந்த புதன் பகவான் அமர்வது இளைஞர்களை குறிக்கக்கூடிய கிரகம் பாருங்க, புதன். ஆகவே இந்த இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை இது கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
கம்யூனிகேஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடியவங்க, இந்த புதச்சுக்கரன் இணைவின் காரணமாக பல பேருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் பலருக்கு கிடைக்கும், வேலை மாற்றங்கள் எதிர்பார்க்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக அமைய போது கன்னிராசிக்காரங்களுக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஆறாம் இடத்துல சனி பகவான், ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது நல்ல வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கும், எப்படிப்பட்ட எதிரிகளையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சனி பகவான் பொதுவாக இந்த மாதிரி ஆறாவது ஸ்தானத்தில் இருக்கிறது வாழ்க்கையில் நம்ம நம்முடைய ஒரு யோக காலம்னே நம்ம எடுத்துக்கலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு. இதெல்லாம் சரி சார், ராசியில் கேது இருக்கார், ஏழில் ராகு இருக்கார், அது எங்களுக்கு பயமாக இருக்கே, இந்த சர்ப்ப கிரகம் எங்களை சூழ்ந்திருக்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான காலகட்டம் இந்த ராகுவும் கேதுவும் இப்போ வழங்குறாங்க. நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் ராசியில் கேது பகவான் இருக்காருன்னா தினந்தோறும் விநாயகரை வழிபடணும். விநாயகர் வழிபாடு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாமே விலக்கிடும். அஷ்டமத்தில் குரு இருக்கார். யாருக்கோ நம்ம ஒரு கம்பெனி அடைச்சிருந்தாங்க, சிட்டு கம்பெனி, பணம் போட்டோம், போட்ட பணத்தோடு அவன் ஓடி போயிட்டான், நம்ம வாழ்க்கையில் அந்த பணம் திரும்ப கிடைக்காமல் கஷ்டப்படுறோம். இப்படி நிறைய ஃபினான்ஷியல் விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டுருக்கீங்க. இந்த கஷ்டமெல்லாம் ரொம்ப நாள் கிடையாது, கவலைப்படாதீங்க. மே மாதத்தில் குரு பகவானுடைய பயிற்சியான பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம். ஃபினான்ஷியலாக நல்ல பெரிய டெவலப்மெண்ட் உங்களுக்கு வரப்போகுது. அப்பா வழியில் ஆனந்தமான செய்திகள் வரப்போகுது. உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல உயர்கல்வி யோகம். ஃபாரினில் போய் தாங்க நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், என் ஃபீல்டில் ஃபாரினில் படித்தா நான் பெரியாள் ஆக முடியும்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி மாணவர்களுக்கு ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய யோகம். அதே போல் ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம். இதெல்லாம் அந்த ஒன்பதாம் இடத்துல குரு அப்போ நமக்கு கொடுத்துருவார். எல்லாம் இருக்குது. ஆனால் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நாளில் போய் உட்கார்ந்துருக்கார். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றம் செய்வீர்கள், அது ஒன்றும் நடக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அட்டமாதிபதி செவ்வாய் சேர்ந்துட்டார சார் இந்த சூரியனோட, நான் என்ன பண்ணுறது, வண்டி வாகனங்களில் பார்த்து போங்க, கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் வீட்டு பாத்ரூமில் கூட பார்த்து நடங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து மின்சார சாதனங்கள், நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருமே கொஞ்சம் கன்னிராசிக்காரங்க கவனமாக இருங்க. அப்படி இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். பேக் பெயின் சிலருக்கு இருக்கும், இடுப்பு இடுப்புகளோட வலி, முதுகு தண்டு வலி, இதெல்லாம் இருக்கும். ஸோ நல்ல ஒரு யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப அவசியம். ரொம்ப நல்ல காலகட்டம். திருமணம் தடைப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் கூடி வரப்போகுதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இளைஞர்களுக்கு நல்ல நேரம். ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு யோகமான காலம். அதில் குறிப்பாக இங்கே உத்தரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் இவர்களுக்கு வந்து இடம் மாற்றம் இந்த காலகட்டத்தில் உறுதியாக நடக்க போகிறது. அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் கூடி வருது. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வண்டி வாகனங்களை பார்த்து போயிட்டு வாங்க, இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வாழ்க வளமுடன். கன்னிராசியுடைய பலனை இதுதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். துலாம் ராசி காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசி. அந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, என்ன எல்லாம் நன்மைகள் நடக்க போகிறது, புதிய மாற்றங்கள் 2024 ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக அலசி ஆராய்ந்து சொல்ல போகிறார் நம்முடைய அருமை அண்ணன் ராமலிங்கம் அவர்கள். 2024 துலாம் ராசி. இந்த துலா ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வருடம் என்பது உண்மையாகவே ஒரு பொன்னான வருடமாக இருக்கும். நீங்கள் அதற்கு தயாராக உங்களை தயார்படுத்தி கொண்டால் போதும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு மிக செழிப்பான சிறப்பான வாழ்க்கையை உருவாக்கி தருவதற்கு காத்திருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு 4-5 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கேந்திராதிபதி, திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய 2 ஸ்தான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் மிக பலமாக மூல திரிகோண பலம் பெற்று கும்பத்தில் வீற்றிருப்பது என்பது மிக மிக ஒரு சிறப்பான அம்சம். முதல்ல இந்த சொந்த தொழில் பண்ண காத்திருப்பவர்கள், சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், சொந்த தொழிலில் கடன் வாங்கி கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த 2024 இந்த சனி பகவானுடைய அருளால் நிச்சயமாக உங்களுடைய துன்பங்கள் தீரும், புதிய ஆர்டர்கள் வரவுகள் வர ஆரம்பிக்கும், யாரென்று தெரியாதவர்களின் அனுசரணை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், நீண்ட தூரத்து பயணங்களின் மூலமாக பலன் கிடைக்க ஆரம்பிக்கும், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் முன்னேற்றங்கள் கிடைக்கும், இரும்பு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் மூலமாக பயனடைய முடியும், இந்த ஆயில் பிஸ்னஸ்ஸு, மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் சம்பந்தப்பட்டவர்கள், நிலத்திலிருந்து எடுக்கக்கூடிய பொருட்களை விற்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட தொழில் சார்ந்த துறையுடைய அத்தனை பேர்களுக்கும் இந்த 2024 துலாத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு உழைத்து சம்பாதிக்க ரெடியாகிக்கலாம்.
இதற்கு இன்னும் ஒத்தாசை செய்வதாக ஆறாம் இடத்தில் ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்தில் கேதுவும். சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 6-12 அமர்வது என்பது ஒரு ஜாதகத்திற்கே மிகப்பெரிய பெருமையையும் சிறப்பையும், எதிரிகள் இல்லாமல், நோய்கள் இல்லாமல், கடன்கள் இல்லாமல், சட்ட வழக்கு துன்பங்களுக்கு அப்பாற்பட்டு உத்தமனாக, உறுதியாக, நெஞ்சுறுதியாக இப்படிப்பட்ட வாழுகிற சிந்தனைகளோடு உரத்தோடு வாழுகின்ற வாய்ப்பை கொடுக்கும். அந்த ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். 10ஆம் இடம் என்பது உங்களுடைய குலத்தொழில் என்று எடுத்துக்கொண்டால், 4ஆம் இடம் என்பது நீங்கள் கற்ற கல்விக்கு தகுந்த பதவிகள் தொழில் என்று எடுத்துக்கொண்டால், 6ஆம் இடம் என்பது நீங்கள் திட்டமிடுதல், நீங்களாக கற்றுக்கொண்டது, நீங்களாக புரிந்து கொண்டது, வேடிக்கை பார்த்து செய்ய ஆரம்பிக்கிறது. இப்படி உங்களால் ஏற்படுத்தக்கூடிய உழைப்பின் மூலமாக வரக்கூடிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கும். 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால நீங்கள் செய்து வந்த தொழில்களில் இருந்த போட்டிகள் அகலும். யாரென்று தெரியாதவங்கள்ல பெரியவர்கள், பெரிய மனிதர்கள், பெரிய பணம் பலம் படைத்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உங்களை கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு உறுதுணையாக உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க. நம்பி நீங்கள் அவங்கள பயன்படுத்திக்கலாம். அது மட்டுமல்ல, கடல்சார் வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பை கொடுக்கும். இந்த தண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்க, இவங்களுக்கு கூட மிக சிறப்பான போட்டி இல்லாமல் கூட 100 கேன் எடுத்து சம்பாதிக்கலாம். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். சிறு தொழில் பெருதொழில் செய்யக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் நன்மைகள் உண்டு. இது ஒரு பக்கத்தில் 12ஆம் இடத்தில் கேதம் வருகிறதுனாலையும், இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், ராசிக்கு 12ஆம் இடம். உறுதியாக சொல்லுவேன், கல்வி சார்ந்து திகழக்கூடிய இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கல்வியில் ஒருபடி முன்னேற்றம் அடைய முடியும். உறுதியாக நீங்கள் நினைத்த படிப்புக்கு போய் படிக்க முடியும். படித்த இளைஞர்களுக்கு படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவரைக்கும் நான் வேலை பார்க்குறேன் சார், சரியான சம்பளம் கிடைக்கலன்னு புறம்பிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உறுதியாக உழைப்புக்கு தகுந்த இடங்களில் மதிப்போடு கூடிய, புகழோடு கூடிய பணபலமும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நிச்சயமா நிம்மதியை தூங்கலாம், நேரத்துக்கு சாப்பிடலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அயன சயன புகழ் போக பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு கம்ஃபர்டாக உங்கள் பக்கத்தில் இருந்து நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு வாழ்கிற மாதிரி இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகம் ஒரு ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் அவர் 7ஆம் இடத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இருந்துட்டு போகட்டுமே, ஏன் பயப்படுறீங்க? 6ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்துல போய் உட்கார போகிறார். ராசிக்கு திருதிய ரோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் 8ஆம் இடத்துல போகிற போது, ஒரு பக்கம் இப்படி புரிஞ்சுக்கோங்க, கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடம் ராஜயோகம் நினச்சிக்கிட்டு உங்கள் உழைப்பையும் தொழிலையும் கண்டினியூ பண்ணுங்க. அதே போல 3ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தன்மைகள், அதாவது சூரியனும் செவ்வாயும், பெரியவர்கள் மூலமாக வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுக்கு முந்தி பிறந்தவங்க யாராவது இருந்தா, இவங்க மூலமாக ஏதாவது வம்புதும்புகள் வழக்குகள் இருந்தால் இப்பொழுது உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உங்களுடைய பங்கு, உங்களுடைய சொத்துக்களுக்கு 3ஆவது நபர் தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுகிற பக்குவத்தை பெற்றுக்கொண்டு உட்கார்ந்து பேசி அதை தீர்த்துக்கோங்க. குறிப்பாக 4ஆம் இடத்துக்கு அதிபதி 5ல போனதுனால தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக, தாய் மாமன் வழி சம்பந்தப்பட்ட வகையறா மூலமாக நன்மைகள் உண்டு, சுப செய்திகள் உண்டு. அவர் சுபகிரகமாகவே யோகாதிபதியாகவே இருக்கிறதுனால கல்யாண வாய்ப்புகள் கூடி வரும். வீடு மனை வாசல் கட்டலாம். வீடு கட்டி வைக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும். மொத்தத்தில் துளாராசியில் பிறந்தவர்கள் இந்த 2024ஆம் ஆண்டை தொழில் ரீதியாக உழைப்பாற்றலோடு, உறுதித்தன்மையோடு, பயம் கொள்ளாமல், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைப்பது என்பது முடிவு செஞ்சிட்டீங்கன்னா, நிச்சயமாக 2024 உங்களுக்கு ஒரு நல்ல வருடமாக திகழும். உறுதியாக வாழ்ந்து பாருங்கள், நிச்சயம் நல்லா இருப்பீங்க. இப்ப இதுவரைக்கும் நான் துளாராசிக்கு உண்டான பலன்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதனை தொடர்ந்து அடுத்து வருகின்ற விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்கள் நடக்க போகிறதுங்கிறத எனது இனிய நண்பர், அன்பு அண்ணன் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இனிமையாக சொல்லுவாங்க. அதை நானும் கேட்க தயாராகிறேன். 2024 விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? 4ஆம் இடத்துல கும்பத்துல போய் சனி இருக்கே சார், 5ஆம் இடத்துல ராகு இருக்காரே, 6ஆம் இடத்துல குரு இருக்காரே அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, 7ஆம் வீட்டுக்கு குரு போக போகிறார். 7ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்க்க போகிறார். அது வரைக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. துலாத்துக்கு குரு பார்வை 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனாலேயும் அந்த மே மாதம் வரைக்கும் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் இந்த சந்தேகங்கிறது உங்களை போட்டு வாட்டும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா சார்? எனக்கு முதல்ல உத்தியோகம் சார், கடன் தீரணும், சளி சம்மந்தமான பிரச்சனைகள் போகணும், எங்கள் வீட்டில் மருத்துவ செலவு சார், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த மருத்துவத்துக்கு உடம்பு கட்டுப்படுமா? அதை நல்ல டாக்டர்கிட்ட காட்டுறதை விட எப்படிப்பட்ட மருத்துவம் கொடுக்கலான்னு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ராகு கேதுவில், கேது வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால பக்தி யாத்திரை மட்டுமல்ல,
தீர்த்த யாத்திரை மட்டுமல்ல, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் போயிட்டு வாங்க. ராமேஸ்வரம், முக்கியமாக நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் மருத்துவ செலவு கட்டுக்குள் அடங்கும். வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்கிறோம். இதுவரைக்கும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் தடைப்பட்டு போனது, கை கெட்டினது வாய் கேட்டல சார், செவ்வாதோஷங்கிறான் செவ்வாதோஷம் இல்லைங்கிறான், ராகுவோட தோஷம் இருக்குங்கிறான் சர்ப்பதோஷம் இல்லைங்கிறாரு, ஒரு ஜோசியர் திருநாகேஸ்வரம் திருப்பாம்பரங்கிறாரு. இந்த போட்டி நடுவில் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், சுப விஷயங்கள் எங்களுக்கு எப்போ நடக்கும்? எனக்கு கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். 2024 அந்த கடைசி முடிவு நேரத்தில் உங்களுக்கு அற்புதமான கெட்டி மேளம் கூட்டும். எல்லாத்த விட உங்களுக்கு சுபமான காலங்கள், கடன் தீரும், வியாதிகள் கட்டுக்குள் அடங்கும், தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய தொழில் அமையும், வருமானங்கள் கூடும். இப்படி சுப பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி நான் சொன்ன மாதிரி செவ்வாய் சனியோடு சேர்றதும் ராகுவோட செவ்வாய் சேர்வதும் மிக கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஸ்விம்மிங் பூல் போகிறேன் சார், நாங்கள் ஸ்விம்மிங் பண்ண போகிறேன், நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் போட்டில் போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். தீவிரவாதத்தால், இயற்கை அழிவுகளால், தேவையில்லாத குழப்பங்களால், மத கலவரங்களால் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு பாதிக்கப்படுவது விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி, ஃபயர் இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சார் நான் குளிச்சுட்டு வந்து கீசரை நான் தான் சார் ஆஃப் பண்ணேன், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் காலில் செருப்பு போட்டுக்கிட்டு அந்த கீசர் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா அந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சுகஸ்தானத்தில் இவர்கள் இருவருமே நீரும் நெருப்பும் கலக்கும் நேரம் எப்படி இருக்கும்னு யாருக்கு என்ன தெரியும்? ஜாக்கிரதையாக இருக்கிறது முன் ஜாக்கிரதையாக இருக்கிறதுனங்க இந்த நிகழ்ச்சியே. ஆகவே தான் நான் சொல்கிறேன், பணம் வரப்போகுது, பட்டம் வரப்போகுது, சுகம் வரப்போகுது, இருந்தாலும் அந்த சுகங்கள் இந்த கிரகத்தின் சேர்க்கையினால் பிரச்சனைகள் வரக்கூடாது. ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தீர்க்கமான முடிவு எடுங்கள். அதுதான் சார் எடுக்க முடியல. என்ன சார் திருப்பி முதல்ல இருந்து நான் பலன் சொல்லாமா? அந்த தைரியம் தானே சார் வேணும். அந்த தைரியம் தான் இப்போ நான் இவ்வளோ நேரம் மூச்சு விடாமல் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த தைரியம் புருஷ லட்சணம், வெற்றி கொள்ளலாம், உங்களால் முடியும், ஜெயிச்சு தான் பார்ப்போமே அப்படிங்கிற நம்பிக்கையோடு 2024 எதிர்கொள்ளுங்கள். சந்தோஷமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட் சார். விருச்சிக ராசி தான் இப்படி. ஆனால் டகால் டகால் டமால் டமால்னு சொல்கிறவங்க தனுர் ராசி நேயர்களுக்கு, அவங்களுக்கு எப்படி சார் பலன் இருக்கும்? அதை நம்ம நங்கநல்லூர்லேருந்து வந்திருக்கார், அவரும் டகால் டகால்னு சொல்லுவார் பாருங்க. அந்த தனுர் ராசி பலன்களை நீங்களே கேளுங்க. எனதருமை தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசி என்பது காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கியஸ்தானம். ஆகவே தனுசு ராசியில் பிறக்கிறதுக்கே நம்ம பூர்வ ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருக்கோம், நிறைய பாக்கியம் பண்ணியிருக்கோம் இந்த ராசியில் பிறக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போது பாக்கியாதிபதி சூரியன் ராசியில் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விசேஷம். அவர் மட்டும்தான் இருக்காரா அப்படின்னா, பஞ்சமாதிபதி செவ்வாய் சேர்ந்து உட்கார்ந்துட்டார். 9வது ஸ்தானங்கிறது அப்பாவை குறிக்கிறது, 5வது ஸ்தானங்கிறது பிள்ளையை குறிக்கிறது. அப்போ அப்பாவுக்கு பாடம் சொன்ன சுப்பன் வந்து உட்கார்ந்துட்டார் ஜாதகத்தில். தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை சுவாமிமலை முருகனை நமஸ்காரம் பண்ணணுங்கிற சூட்சமத்தை இந்த வருஷம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. 2024 வருஷம் ரொம்ப அமுகமாக இருக்க போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்படி அமுகமாக இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? சுவாமிமலை முருகனை போய் தரிசனம் பண்ணணும். ஏன்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னி சொரூபமாக தோன்றியவன் முருகப்பெருமான். அந்த அக்னி சொரூபி தனுசு ராசியில அக்னி ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை எப்படி ஒரு காம்பினேஷன் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். அதுவும் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள், அப்பா வழியில் சொத்துக்கள் இருக்குது, அந்த சொத்து வரணும்னு நினைக்கிறீங்க, நிறைய தடை இருக்குது. அந்த தடையெல்லாம் நீங்கள் எனக்கு எப்போ சார் சொத்து வரும்? இப்போ வரும். இந்த ஆண்டு 2024 தனுசு ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் நல்லபடியாக வந்து சேரும். இன்னும் சிலர் கேட்குறா சார், 5ல குரு வந்த உடனே அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியத்துக்கான செய்தி வரலையே அப்படிங்கிறவர்களுக்கு இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி சேர்க்கை குரு பகவான் பார்க்கிறது அருமையான குழந்தை பாக்கியத்தை இவர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையிருந்து சொல்லும்போது
இவர்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன, ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் போகிறாரே கொஞ்சம் பயமா இருக்கே அப்படின்னு நினைக்கிறவர்கள், நீங்க செய்ய நினைக்கக்கூடிய விஷயங்கள் 2024ல என்னென்ன விஷயங்கள் நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீர்களோ அதனுடைய முக்கியமான அடிப்படைகளை எல்லாம் ஏப்ரல் மாசத்துக்கு முன்னால அந்த அடிப்படைகளை ஆரம்பிச்சுடணும். 2024 முழுக்க உங்களுக்கு நல்லா இருக்கும். இதை தனுசு ராசிக்காரங்க ஞாபகம் வச்சுக்கிறோம். நிறைய பேருக்கு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு ஆசையுடையவர்கள், நாளுக்குடைய குரு ஆறாம் இடத்துக்கு போறார், வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஹவுசிங் லோன் கிடைக்கும், அழகா வீடு கட்டலாம். அதே நேரத்தில் ஹெல்த்தில் செகண்ட் ஹாஃபில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், தனுசு ராசிக்காரங்க உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிடுவீங்க, புரிஞ்சுக்கிடுவீங்க இல்லையா. வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறோம் சார், இது சரியான பீரியட் தானா அப்படின்னா, ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதி யாரு, புதன் பகவான். அந்த புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். டெஃபினட்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது ரொம்ப நல்லா இருக்கும். சிலருக்கு சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறதுனால ப்ரமோஷன், இன்னும் வேலையில் நல்ல உயர்வுகள், டிரான்ஸ்ஃபர், எதிர்பார்க்குற டிரான்ஸ்ஃபர். மனைவி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறார், நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன், நாங்கள் சேர்ந்து வாழ முடியாதா சார், அப்படிப்பட்ட டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமான்னா இந்த ஆண்டு அது உங்களுக்கு கிடைக்க போகிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற வேலை மாற்றம், ஃபாரின் யோகம், இதெல்லாம் கிடைக்கும். இளைஞர்கள் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம். உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் இந்த 2024 கூடி வருகிறது. கூட்டுத்தொகை 8ன்னு சொன்னேன், சனி பகவான் இப்போ வாழ்க்கை 3வது இடத்துல இருக்கார், அவங்களுக்கு 7.5 சனியோட பிரச்சனையெல்லாம் விலகியாச்சு. 3வது இடத்து சனி பகவான் நிறைய அனுகூலம் பண்ண போகிறார். புதிய வேலை வாய்ப்புகள், வாழ்க்கையில் முன்னேற்றம் எல்லாமே கூடி வரும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய ஸ்டாக் வாங்கி வைப்பீங்க, பிஸ்னஸில் முன்னேறுவீங்க. அதுவும் இப்போ FMCG மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய முன்னேற்றம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அவர்கள் மட்டும் இந்த காலகட்டத்தில் பிப்ரவரி மாதம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்கோ. மற்றபடி இந்த ஆண்டு சுபிட்சமான ஆண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பல மேன்மைகளை கொடுக்க போகிறது. பரிகாரம் என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க, அதைத்தான் முதலியே சொன்னேன், சுவாமி மலை முருகனை தரிசனம் பண்ணுங்கோ. அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசியுடைய பலன்களை பார்த்துட்டோம். அடுத்து மிக முக்கியமான ஒரு ராசி இருக்கேன், மகர ராசி. இந்த மகர ராசிக்கு என்ன என்ன பலன்கள், அது எப்படி இருக்க போகிறது, இது யார் சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும், நிச்சயமாக நம்ம ராமலிங்கம் சார் சொன்னார்னா அது தனியாக ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா. அதுக்காகவே நானும் ஆசையாக காத்திருக்கேன், ராமலிங்கம் சார் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா. மகரம் ராசினியர்களே, இந்த 2024 ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல ஆரம்பிக்கிற போது நிகழ்ச்சியில் சொன்னேன், 2024 என்று சொல்லக்கூடிய எண்களை நீங்கள் கூட்டி பார்த்தால் 8வது நம்பர் வரும். இந்த 8ஆம் எண் என்பது சனி பகவானுடையது. அந்த சனி பகவானே உங்களோட ராசிநாதனாகவும் இருக்கிறார். உங்களுக்கு பக்கத்தில் அடுத்த வீட்டில் கும்பத்தில் 2ஆம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோண பலம் பெற்று மிக வலுவாக சூப்பராக அமர்ந்திருக்கிறார். அப்போ உங்களுடைய நன்மைகள் என்ன, உங்களுடைய சிக்கல்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை, காலம் தாழ்த்துறத, பஞ்சுவாலிட்டி இல்லாமல் போகிறத, பெரியவங்களை மதிக்காமல் போகிறத, பெத்தவங்களோட இணைஞ்சு உட்கார்ந்து பேச முடியாமல் தவிர்க்கிறத, இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவங்களெல்லாம் அனுசரித்து ஒரு புள்ளியில் வந்து உட்கார வச்சு இவங்களோட இணைஞ்சு உட்கார்ந்து பேசி மகிழ்ந்து முடிவெடுத்து வாழ கற்றுக்கொண்டீர்களானால், நிச்சயமாக இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு பெற்றவர்கள், பெரியோர்கள், முன்னோர்கள், மூத்தோர்கள் ஆசீர்வாதங்கள், ஆசிகள், பொருளாதார உதவிகள் இத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். வேற என்ன வேணும், இத்தனை உதவி வந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கை லட்சணமாக முன்னேற போகுது, ஒரு குறைகளும் இல்லை. அது கூடவே 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த 2ஆம் இடத்தில் சனி இருந்து 3ஆம் இடத்தில் ராகு தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்குற பாருங்க. 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு. இந்த தன குடும்ப வாக்காதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலுப்பெற்றிருக்கிறதுனால இந்த வருடத்தை பொறுத்தளவு உங்களுடைய காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் ஈடேறும், குடும்ப வாழ்க்கையில் இருந்திருக்கக்கூடிய சுணக்கங்கள் தீர்ந்து போகும், எல்லாருமே நான் யார் என்று காட்டிக்கொண்டு முன்னேறுகிற அளவிற்கு அந்த தடம் களம் உங்களுக்கு கிடைக்கும், நோ ப்ராப்ளம். இதில் 3ஆம் இடத்துலவே ராகு சம்பந்தப்பட்டதுனால பயணங்கள் வெற்றி பெறும், முயற்சிகள் பலிதமாகும், தைரிய வீரிய பராக்கிரமம் உங்களான்னு சொல்லுவாங்க, முயற்சிகள் வெற்றி பெறும், கடினமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், சோம்பேறித்தனத்தை விட்டுடுங்கன்னு சொன்னேன். யாரென்று தெரியாத இடங்களில் கூட நீங்கள் யார் இருக்காங்கன்னு பார்க்காம உங்கள் வேலையை பாருங்கள்,
உங்களுக்கு இட்ட பணிகளை செவ்வனையே செய்து முடியுங்கள். கால நேரம் பார்க்காது உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த சனீஸ்வர பகவான்கிட்ட ஒரு நல்ல குணம் உண்டுங்க, நல்லா கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களை அவர் தூக்கி தலையில் வச்சுக்குவார். அந்த வேலைக்கு துரோகம் பண்ணீங்கன்னா அவர் உங்களை தூக்கி காலுக்கீழே போட்டுருவார். இப்போ என்ன வேணுங்கிறத உங்கள் சாய்ஸாக எடுத்துக்கிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும். அதுலேயும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசு பதவியாக இருந்தாலும், அது மிகப்பெரிய கம்பெனியில் இருந்தாலும், ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், நீங்கள் எந்த வயது சார்ந்தவர்களாக இருந்தாலும், நிச்சயமாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பணிகளை செவ்வனே செய்யுங்கள். எந்த பக்கத்துலேயும் காலதாளத்து பண்ணி ரெஸ்ட் எடுக்கிற, ஓய்வெடுக்கிற, பெஞ்ச தேய்க்கிற இப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். செய்வது என்பது வேறு, அதை பற்றி நினைப்பது என்பது முதல் தரமாக தோணும். இதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு நியாயமானாக, தர்மமானாக, நீதிமானாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு பக்கத்தில். இப்போ தான் அந்த வார்த்தையை சொல்லணும், ஏழரசனியாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஏழரசனி என்பதை பார்த்து பயம் கொள்ள வேண்டாம். ஒரு நீதிமான், ஒரு நல்ல வாத்தியார், நல்ல ஒரு கட்டுக்கோப்பான, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா உங்க பக்கத்தில் இருக்கிறாரு. அப்ப நீங்க எவ்வளவு பயபத்திரமா, ஞாபக சக்தியோடு, ஒழுங்கா உங்க வேலைகளை பார்க்கணுமோ அப்படி நீங்கள் உங்கள் பயணத்தை தொடருங்கள். இதில் நான்காம் இடத்துல வியாழக்கிரகம் இருக்கிறார், அவர் ஐந்தாம் இடத்திற்கு பயணப்பட போகிறார். கிட்டத்தட்ட இந்த வருடத்தின் பாதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சுப செய்திகள், சுபகாரியங்கள், பண வரவுகள், பெண்களாக இருந்தால் தங்கத்தை கூட வாங்கி உறவு வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த மகரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் ஏஜென்சி, கமிஷன், புரோக்கரேஜ் இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தின் பாதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான லாபங்கள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் கூட தங்கத்தில் முதலீடு பண்ணுங்க, உலோகங்களில் முதலீடு பண்ணுங்க. இப்படிப்பட்ட துறைகள் எல்லாம் உங்களுக்கு மிக செழிப்பை கொடுக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆடல், நடனம், பாட்டு இப்படின்னு சொல்லக்கூடிய ஏட் ஏஜென்சியில், இந்த மாதிரி சினிமா துறைகளில், கலை சம்பந்தப்பட்ட துறைகளில், இப்படிப்பட்ட துறைகள் சார்ந்து பப்ளிக்கில் இன்வால்வ் ஆகி பெயர் புகழ் பெற விரும்புகின்ற நிலைகளில் வாழக்கூடிய இளம் பெண்களுக்கு இந்த சுக்கரன் வீட்டில் போய் குரு அமர்கிற போது மூன்றாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்திற்கு செல்லுகிறார். உங்களுடைய உழைப்பின் மூலமாக உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறத நீங்கள் செய்கிறத மற்றவங்க பார்த்து உங்களுக்கு கைதட்டல் கிடைக்கிறது மட்டும் இல்லை, மிகப்பெரிய உயரத்தில் போய் உட்கார வச்சு வாழக்கூடிய அழகு லட்சணங்களை கூட இந்த வியாழகிரகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இதில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே வருடம் தோன்றுகிற போது சூரியனும் செவ்வாயும் வீற்றிருக்கிறார்கள். இந்த செவ்வாய் கிரகம் ராகுவை பார்த்து கொண்டிருக்கிறார். முடிஞ்சால் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் மட்டும் இந்த வாயாடுறது, படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடுறது, எனக்கு தெரியும் எல்லாம் என்று ஒரு எதேச்சையாக பணிபுரிவது இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு யாரையாவது கூட துணைக்கி வச்சுக்கிட்டு பாடுபடுறது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதிலே குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இதை கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். அதுபோல எட்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பன்னிரெண்டாம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார். எட்டாம் இடம்னு சொன்ன உடனே கணவன், மனைவி, குடும்பம், சண்டை, சச்சரவு இப்படி இல்லைங்க. எட்டாம் இடம் என்பது முதல்ல உங்களுடைய தன்மைகளை நீங்களே புரிந்து கொண்டு நாம் செய்கின்ற தவறு என்ன, நம்மளுடைய தகுதி என்ன, உயரம் என்ன, இவைகளெல்லாம் நீங்கள் அளந்து பார்த்து கொள்வதற்குண்டான சக்தியை எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது புரிய வைக்கும். இது எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டி சொல்லிக் கொடுப்பா, எல்லா பொம்பளைங்களுக்கும் புருஷன் சொல்லிக் கொடுப்பான். ஆக இதெல்லாம் வேண்டாம், நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. இந்த பன்னிரெண்டாம் இடத்துல போய் சூரியன் அமர்கிற போது நேரத்துக்கு தூங்குறதுக்கு பழகணும். இந்த வீடியோ கேம் ஆடுறேன், லேட்டாக தூங்குறேன், காலையில் 7 மணிக்கு தானே நான் வேலைக்கு போகணும், 5 மணி கூட இருந்துச்சு நான் பார்த்துக்குவேன். கால நேரத்தை வீணடிக்காமல் உடம்பை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, கொஞ்சம் யோகா எக்ஸசைஸ் பண்ணுங்க, எக்ஸசைஸ் எல்லாம் ஏதாவது பண்ணி உடம்புல கொஞ்சம் சக்தியை உருவாக்கி கொள்ளுங்கள். காரணம், சூரியன் அந்த சக்தி படைத்த கிரகமாக இருக்கக்கூடியவர் ஆரம்பத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பலவீனத்திற்குண்டான எண்ணங்கள், பலவீனத்திற்குண்டான பாதைகளை தேர்ந்தெடுக்காத நியாயமான ஒரு உற்படியான ஒரு பாதையில் போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். இதில் நான் ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இந்த இடத்துல வலுப்பெற்றிருக்கிறதுனால நிச்சயமாக எண்ணிய காரியங்கள் ஈடேறும். சில பேர்களுக்கு இந்த வருடத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட தேசத்து பயணங்கள், நீண்ட தூரத்து பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரமாதமாக வந்து சேரும். இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்துறவங்க, பெண்களை கவருகின்ற விதத்தில் தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூட இந்த வருடத்தில் நல்ல வருமான பெருக்கங்கள் உருவாக ஆரம்பிக்கும். இப்படி இந்த 2022 ஏழரசனி நடக்குது, ராகு மூணில் வந்துட்டாராம், இப்படி அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு கணக்குகளை போட்டு நாங்கள் சொல்ல வேண்டிய கிரக சஞ்சாரத்தை நீங்கள் உச்சரித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் மனதிலே சோம்பல் தன்மைகளை வளர்த்து கொள்ளாமல் பாடுபடுவது என்பதை நிலைநிறுத்தி வைத்துக் கொண்டால் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ நான் மகரத்திற்கு சொல்லி முடிச்சிருக்க, இதே போல இதனுடைய தொடர்ச்சியாக எனது இனிய நண்பர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் கும்பராசியை பற்றி விழாவாரியாக சொல்லுவார். கேட்போம், வாருங்கள். கும்பராசி நேயர்களுக்கு 2024 எப்படி இருக்கும் சார்? ஏற்கனவே ஏழரை சனி சார்,
என்ன சார் பண்ணலாம், ஜென்மத்துக்கு வந்துட்டார் சார். இப்போ இரண்டாம் இடத்துல வேறு ராகு இருக்கார் சார், அது குருவோட வீடுன்னு நான் யூடியூப்லலாம் பார்த்துட்டேன் சார். அந்த குரு வேறு மாறப்போகிறாரு. எட்டாம் வீட்டில் வேறு கேது இருக்கார். என்ன நீங்களெல்லாம் சொல்லிட்டீங்களா, பலனும் நீங்களே சொல்லிடுங்களேன். ஆனால் நல்ல ஜோதிடம் தெரிந்தவர்கள் எப்படியெல்லாம் சாதிக்கலாம், மைனஸ் பாயிண்ட்டில் கூட ப்ளஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறது தான் ஜோதிடம். சாதனை செய்யணும் அப்படின்னா சில வேதனைகள் நீங்கள் அனுபவித்து தான் தீரணும். அதனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிங்க, உங்கள் வீட்டுக்கு அதிபதி சனி தான். அவரே உங்களுக்கு தப்பு பண்ணுவாரா, அனுபவத்தை கொடுப்பார், ஆனால் தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்க மாட்டார். அதுக்கு செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்களாக ஏதாவது ஒன்று நினச்சிக்காதீங்க. எனக்கு வேலை கிடைக்காது, செய்கிற தொழிலில் எனக்கு பிரச்சனை, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சரு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, மனோபலம் குன்றி இருக்காதிங்கன்னு சொல்கிறேன். அதே நேரத்தில் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், 2024 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியில் இருந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனியும் செவ்வாயும், ராகுவும் செவ்வாயும், குருவும் செவ்வாயும், இவர்களெல்லாம் ஒருவரை ஒருவர் சேரப்போகிறார்கள். ஸ்தான பலம், அந்த ஸ்தான பலத்தில் நீங்கள் இரவு பயணத்தை, அதுவும் உங்கள் வீட்டுக்கு தான் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க போகிறாங்க. அந்த காலகட்டத்தில் இரவு பயணத்தை தவிர்த்துடுங்க. வெளிநாட்டுக்கு போகணுமா, இரவு ஃப்ளைட் வேண்டாம், நீங்களே வண்டிட்டு ஓட்டிகிட்டு போகணும், அது வேண்டாம். நிதானமாக பொறுமையாக மறுநாள் காலையில் 5 மணிக்கு கிளம்புங்க. ஆனால் இரவில் எந்த கிரகம் பலம், பகலில் எந்த கிரகம் பலம் அப்படிங்கிறத பார்க்கணும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், மத கலவரங்களால், தேவையில்லாத பிரச்சனைகளால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் கூட பிரச்சனைகள் தான் வரும். வேற்று மொழி இனத்தவர்களால் லாபங்கள் வரும், அவர்களாலேயே பிரச்சனை வரும். வருமானங்கள் அக்கௌண்ட்டில் வர்றதை விட அக்கௌண்ட் இல்லாமல் வர்றது நிறைய வரும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு உதவியவர்கள் இப்போ கொஞ்சம் மறைந்து போவார்கள், மறைந்து போனவர்கள் இப்போ திரும்பி வருவார்கள். அவங்கள யாரை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களது புத்திசாலித்தனம். பொதுவாகவே தேரை வந்து பாறைக்குள்ளே இருக்கும் பொழுது கூட இறைவன் வந்து உணவை கொடுத்தான். அப்போ கும்பத்தில் வந்து சனி இருந்தால் மட்டும் உங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டானா, அந்த நம்பிக்கை தாங்க வேணும். ஆக சனி எங்கே இருக்கார், குரு எங்கே இருக்கார், ராகு எங்கே இருக்கார், நீங்களாக கிளாக்குலேஷன் பண்ணிக்கிறத விட நல்ல ஜோதிடர்கிட்ட போய் குரு வழிபாடு செய்யணும். இதை எல்லாத்தை விட முதல்ல நான் பரிகாரம் சொல்லணும்னு நினச்சேன். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஆவலாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களே, கிரகஸ்தித்தியை வச்சு உங்களுக்கு தைரியம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பரிகாரத்தை நான் லாஸ்டில் சொன்னேன். குலதெய்வ வழிபாடு பண்ணும், பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணும், இந்த இரண்டும் நீங்கள் செய்யுங்க. முதல்ல உங்கள் குடும்பத்தில் நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், கோபத்தையும் வேகத்தையும் குறைச்சிடுங்க. பயணத்தில் கவனமாக இருங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த குறிப்பிட்ட காலத்தை மனசில் வச்சுங்க. எது எப்படி இருந்தாலும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்களா சார், இதெல்லாம் சொன்னீங்களே நான் போகலாம் அப்படின்னா தாராளமாக போகலாம். ஏன்னா ஒரு சில நேரங்களில் பிரிவுகள் கூட சந்தோஷத்தை கொடுக்கும். நான் யாருக்காக கஷ்டப்படுறேன், நான் வெளிநாடு போய் 12 மணி நேரம் உழைக்கிறேன் சார், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட எனக்கு கிடையாது, எல்லா நாளும் வேலை செய்கிறேன், என் துணியை நானே துவைச்சிக்கிறேன், என் சாப்பாடை நானே செஞ்சுக்கிறேன். வெளிநாடு என்பது சந்தோஷமான வாழ்க்கை இல்லை, சுகமான தண்டனை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. எத்தனை பேர் கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறார்கள், குழந்தையை பிறந்திருக்கிறார்கள், தாய் தகப்பனை பிறந்திருக்கிறார்கள், சகோதர சகோதரிகளை பிரிந்திருக்கிறார்கள். அந்த பிரிவு யாருக்காகனா, குடும்பத்திற்காக. இந்த காலத்தில் வெறும் ஆண் மட்டுமே பிரிஞ்சில்லை, பெண்கள் கூட பிரிந்து இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த 7.5 சனியின் காலத்தில் ராகுவினுடைய ஸ்திதி சரி இல்லாத காரணத்தினால நீங்களெல்லாம் இந்த சுகமான தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சுகமான தண்டனை பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்திர சொத்துக்களாக மாறும், கடன்கள் போகும், உடல் ஆரோக்கியம் வரும், நோய் தீரும். இதற்கெல்லாம் உங்களுக்கு அந்த வெளிநாட்டு வாழ்க்கை, பழக்க வழக்கங்கள், இது எல்லாம் உறுதுணையாக இருக்கும். சார் அங்கே போனால் இந்த பழக்க வழக்கம்லாம் என்னை பாதிக்காதா சார், இந்த கிரகங்கள் எனக்கு பிரச்சனையை கொடுக்காதானா, கடல் கடந்து போகும்போது கிரகங்களுடைய தாக்கங்கள் அவ்வளவாக இருக்காது. அது மட்டுமல்ல, இதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்க்கும்போது, வெளிநாட்டில் வஸ்தாதுங்களை பார்க்கும்போது நம்மளே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு வாழை சுருட்டி வச்சுக்குவாங்க. ஆகவே தான் நான் சொல்கிறேன்,
வெளிநாட்டுக்கு கிளம்புங்க, அட்லீஸ்ட் வெளி மாநிலத்துக்காவது போயிட்டு வாங்க, சந்தோஷமாக அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அனுபவங்கள் உங்களுக்கு அடித்தளம் உங்கள் வாழ்க்கைக்கு. அதுக்கு மேலே பில்டிங் கட்டலாம். எதிர்காலத்தில் சுகமான அனுபவங்கள் சுகமான வாழ்க்கையை தரும். மீன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? 12 ராசிகளில் கடைசி ராசி மீன ராசி. அந்த ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம நண்பரும் என்னுடைய அன்பு சகோதரரும் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் சொல்ல போகிறார். அப்போ நான் கும்பராசிக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன், அவரும் ரெடியாக வந்துட்டாரு. மீன ராசி நீங்கள் கேளுங்க. கும்பராசிக்கு வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். ரொம்ப அருமையாக சொன்னீங்க கும்பராசிக்கு. ரசித்து ரசித்து சொல்லியிருக்கார். ஒரு விஷயத்தை தான் உணர்ந்து சொல்வது, ரசித்து சொல்வது, அதையே ருசித்து சொல்வது ரொம்ப அற்புதம். அப்படி வந்து ரொம்ப அருமையாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவங்களுக்கு ஒரு வரமே சாபமாகிறது, சாபமே வரமாகிறதுலாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு நமக்கு. அப்போது கும்பராசிக்கே எப்படி இருக்க சார், அப்போ மீனராசிக்கு எப்படி இருக்க போகிறது? மீனராசிக்காரங்களுக்கு எங்களுக்கு ஏழரை சனி பிடிச்சிடுத்தேன், அப்போ எங்கள் வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்னு பலர் கேட்குறாங்க. மீனராசிக்கு ஒரு விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க, ராஜ யோகம் பிறக்கக்கூடிய காலம். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்கிற பார்வை இருக்கு பாருங்க, அந்த பார்வை பாசிட்டிவாக இருந்ததுன்னா எல்லாமே பாசிட்டிவாக வாழ்க்கையில் நடக்கும். நம்முடைய எண்ணங்களில் ஒரு நெகட்டிவ்னஸ் இருக்கு வச்சுக்கோங்க, பார்க்கறதெல்லாமே நெகட்டிவாக இருக்கும். இப்போ மீனராசிக்காரங்க மனசில் என்ன வச்சுக்கணும், எனக்கு எல்லாமே நான் பாசிட்டிவாக நினைப்பேன் சார், எனக்கு காலம் எப்படி இருக்குன்னு கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் இந்த பீரியட். உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் இதுவரைக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்துன்னு இருக்கார். அவர் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் அந்த தனஸ்தானத்தில் அவர் இருக்க போகிறார். மீனராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு வருமான தடை இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த வருமான தடையை விலக்கி கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு குரு உதவுறார். ராசியில் ராகு, ஏழில் கேது, அவசரப்பட்டு குடும்ப வாழ்க்கையை தொலைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் பல பேர். ராசியில் ராகு இருக்கிற போது நம்முடைய எண்ணங்கள் ஆசைகள் பிரம்மாண்டமாக இருக்கும். எனக்கு இது வேணும் அது வேணும் வாழ்க்கையில் தேடுவோம், ஆனால் வாழ்க்கையில் மனைவி மக்கள் வேணுங்கிறத மறந்து போவோம். இந்த வாழ்க்கையில் பொருள் சம்பாதிக்கிறது பெருசாக, நம்முடைய மனைவி மக்கள் பெருசாக, அன்பு பெருசாக அப்படிங்கிறத நிதானிக்க தவறிடுவோம். நம்முடைய குடும்ப உறவுகள் பெரியது, நம்முடைய தாய் தந்தை பெரியவர்கள். ஏழரை சனி வருதா, முதல்ல தாய் தந்தையை வழிபடணும். உலகத்தில் கண் முன்னாலே வாழக்கூடிய தெய்வங்கள் தாயும் தந்தையும். அதனால தான் சூரியனையும் சந்திரனையும் ராஜ கிரகங்கள். நாங்கள் சூரியன் அப்பாவை குறிக்கிறார், சந்திரன் அம்மாவை குறிக்கிறார். இந்த ரெண்டு கிரகங்களையும் ராஜ கிரகங்கள், ஒளி கிரகங்கள்னு பேசுகிறோம். மீன ராசிக்காரர்கள் தினந்தோறும் தாய் தந்தையை வழிபட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை கோயிலாகும். இப்போ உங்களுக்கு என்ன ஆகிறது, ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மிகப்பெரிய ஆசைகளை கொடுப்பார். ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஆசையை அடக்கும்பார். ஒரு ஒரு இந்த காலகட்டம் அப்படி இருக்குது. இந்த முரண்பாடு என்னாகும்னா உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எதிரொலிக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, ஆசைகள் அதிகமாக இருக்கும். உங்கள் கணவருக்கு எதுக்கு இந்த வீணான செலவுகள் என்ற ஆசைகள் குறைவாக இருக்கும். அங்கே ஒரு முட்டல் மோதல் நடக்கிறது மீனராசிக்கு. அப்போ என்ன பண்ணலாம், இந்த காலகட்டத்தில் பொறுமையாக போகணும், குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து போகணும். பெரியவங்களெல்லாம் இவ்வளோ நேரம் நமக்கு சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில் அனுசரித்து போனால் அது நல்லா இருக்கும்னு. அப்படி வாழ்க்கையில் நிதானமாக முடிவுகள் எடுத்தால் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு ஏழில் கேதுன்னா விவாகரத்துக்கு காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி காத்திருக்கிறவங்க பலருக்கு விவாகரத்து ஆய்ப்பு உயிரும் போகும். இரண்டாவது திருமணத்துக்கு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கை கூடும். இந்த கிரக நிலைகள் அப்படி இருக்கு. மூணாம் இடத்துக்கு குரு போவார் பாருங்க, அப்போ மனது ஆள் மனதில் ஒரு தெளிவை கொடுப்பார். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படி தெளிவை கொடுப்பார். இந்த தெளிவு எப்போ வரும், நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவிக்கிற போது இந்த தெளிவு வரும். கோயிலுக்கே போக மாட்டோம், நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னா சாமியை போய் கும்பிட போகிறோம். இந்த தெளிவை, இந்த ஞானத்தை தான் ஏழரை சனி வழங்குகிறது. 12 சனி வந்த இருக்கு அப்படின்ன உடனே ஏழரை சனி 3 குரு போகும்போது 12 இடத்து சனி கொடுக்கக்கூடிய அடிகள் தழும்புகள் வாழ்க்கையுடைய அனுபவங்களாக மாறி போகும். அப்போ 3 இடத்து குரு உங்களுடைய ஆள் மனதில் உட்கார்ந்து நல்ல தெளிவான ஒரு எண்ணத்தை உங்களுக்கு இப்போ கொடுத்து புண்ணியம் செய், அடுத்தவர்களை அரவணைத்து போ அப்படின்னு ஒழுக்க நியதிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகிறோம். ஏற்கனவே என்னுடைய ரெட்டிகாரு அருமையாக சொன்னார், இரவு நேர பயணங்கள் அதில் கவனமாக இருங்கன்னு. மீன ராசிக்காரங்க இது உங்களுக்கும் கொடுக்கக்கூடிய அட்வைஸ், அதுதான் இரவு நேர பயணங்களில் எச்சரிக்கையாக இருங்க. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் ஏற்படும். அந்த வேலை மாற்றத்தை எனக்கு நல்ல மாற்றம் நினைங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். 10 இடத்துல சூரியனும் செவ்வாயும், பலருக்கு அரசு வேலை கிடைக்கிற யோகம் இருக்குது.
அதிகார வேலை கிடைக்கிற யோகம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல அமைப்பா இருக்கிறதுனால மனதார அந்த நல்ல விஷயத்துக்கு காத்துடுங்க. ஆனால் என்னதான் எனக்கு வேலை கிடைச்சாலும் சில நேரங்களில் மனசுக்கு என்ன தோணுது, எனக்கு வேலை திருப்தி இல்லைங்க அப்படின்னு புலம்பு விடுவாரு. ஆறாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார் பாருங்க, வேலை ஸ்தானத்தில் கேதுவோட சாரத்தில் இருக்கார் பாருங்க, எனக்கு என்னங்க வேலை அப்படின்னு அங்கலாய்க்க விடுவாரு. நீங்க மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் இந்த 2024 கிடைச்ச வேலையை நல்ல வேலையும் சொல்லி சந்தோஷப்படுங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு 9ஆம் இடத்துல புதன் பாருங்க, ஃபாரின் தொடர்புடைய பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ண விடுவாரு. 9ஆம் இடத்துல சுக்கிரன் பெண்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை அருமையாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்கள் கம்பெனிகள் மூலம் ஃபாரின் போவீங்க, நீங்களே முயற்சி செய்து போவீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, படிக்கணும்னு விரும்புகிற மாணவர்களுக்கெல்லாம் 9ஆம் இடத்துல புதன் அற்புதமாக வெளிநாட்டு யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி நிறைய நன்மைகள் 7.5 சனி காலமாக இருந்தாலும் இந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகுது. எங்களுக்கு துன்பமே இல்லாத வாழ்க்கை வேணும் சார், நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய துர்க்கை வழிபாடு செய்யணும். துர்க்கை வழிபாடு உங்கள் துன்பங்களை எல்லாம் போய்கிடும். அதுபோக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சித்தர் வழிபாடு செய்யுங்கள். குருவுடைய வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு, சித்தர் வழிபாடு செய்யுங்கள். சித்தர்களை வழிபட வழிபட 2024 நிச்சயமாக உங்களுக்கு பொற்காலமாக அமையும். இது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலமாக அமைய நாங்களும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எனதருமை நேயர்களே, எம்எஸ்ஆர் அஸ்ட்ரோ நேயர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் வந்து இங்கே பெரியவர்கள் சொன்ன அற்புதமான கருத்துக்களை எல்லாம், ராமலிங்கம் ஐயாவும் பாலகிருஷ்ண ரெட்டி ஐயா அவர்களும் பல கருத்துக்களை உங்களுக்காக வழங்கியிருக்காங்க. அவர்களோடு இணைந்து அடியேனுக்கும் இந்த அற்புத வாய்ப்பை இந்த எம்எஸ்ஆர் அஸ்ட்ரோ சேனல் நமக்கு தந்திருக்கு. இந்த கருத்துக்களை எல்லாம் உங்கள் நெஞ்சில் நீங்கள் பதிவிடுங்கள். எங்களோடு இணைந்து இங்கே இருக்கக்கூடிய கேமராமேன்கள் உங்களுக்காக தொழில்நுட்ப உதவியை கொண்டு வந்து உங்கள் முன்னாலே நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த காலகட்டம் பல நன்மைகளை தரப்போகிறது. 2024 நல்லா இருக்கணுமா, குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். தெய்வ வழிபாடு செய்யுங்கள், எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் தரும் ஆண்டாக 2024 அமையட்டும். வாழ்த்துக்கள். நேர்களே, இதுவரை 2024 ஆண்டுக்குடைய பலன்களை 2 இனிய சகோதரர்களோடு அருமையாக உங்களிடம் பகிர்ந்திருக்கிறோம். இந்த 2024 பொறுத்தளவு என்ன ஒரு சிறப்பு, என்ன புரிதல் ஏற்படுத்திக்கணும், நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு 2-3 விஷயம் சொல்கிறேன். பிரம்மாண்ட கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய சனி பகவானும் ராகு பகவானும் ஒருவருக்கு ஒருவர் பக்கத்தில் இருந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வருடம். அப்போ இந்த வருடத்தை பொறுத்தளவு நிறைய ஆன்மீக நாட்டத்திற்கு நீங்கள் போகிறது நல்லதை செய்யும். கோயில் குளங்களுக்கு போங்க, தர்மங்கள் பண்ணுங்க, ஹோமங்கள் பண்ணுங்க, தீர்த்த யாத்திரை போங்க, பொழுது போகலையா எங்கேயாவது கோயிலில் போய் உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. ஏனென்றால் இந்த சனி ராகு என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் அசுப கிரகங்கள் என்று ஒரு பக்கத்தில் ஜாதகத்தில் ஜோசியத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இவர்கள் இருவரும் பிரம்மாண்ட கிரகங்கள். ஆக பிரம்மாண்ட கிரகங்கள் ஒருவரவரே சந்திக்க போகிற காரணத்தை பார்க்கிற போது நீங்கள் மன அளவில் குழப்பிக்கொள்ளக்கூடாது, அல்லது மன அளவில் தேவையற்ற களங்கமான எண்ணங்களை கற்பித்து கொள்ளக்கூடாது. இவைகளெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் தெய்வ நாட்டம் ஆன்மீக நாட்டத்தை செய்வது என்பது மிக சிறப்பாக இருக்கும். அது எப்படி எப்படியெல்லாம் போகணும்னு நம்ம நண்பர்களும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் தனித்தனியாக போய் சந்தித்து இதுக்குண்டான ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த வருடம் 2024 கேது பகவான் வலுப்பெற்றிருக்கிற காரணத்தாலும், அவருடைய நட்சத்திரத்தில் இந்த வருடம் துவங்கி இருக்கக்கூடிய காரணத்தாலும், ஆன்மீக நாட்டம் ஆன்மீக பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு மிக இனியது ஒரு நல்வாழ்த்துக்களோடு கூடிய புது வருடமாக இந்த வருடம் நிச்சயமாக இருக்கும். பலன் பெறுங்கள், பாருங்கள், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி உங்களோட வாழ்க்கை பாதையில் நீங்கள் எப்படி எப்படி எதை எதை திட்டம் தீட்டி கொள்ள முடியுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு உங்களுடைய அடிப்படை பிறந்த ஜாதகமும் துணை செய்கின்ற போது உறுதியாக இந்த வருடம் மிகச் சிறப்பாக இருக்கும். ஐயப்பாடுகள் இல்லை. வாழ்க வளமுடன். ஹாப்பி நியூ இயர்.